நேற்று நடந்த ஐபிஎல்லோட 67வது மேட்ச் ஆனது வான்கடே ஸ்டேடியத்திலாம் நடந்தது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீமும் குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான் மோதிக்கிட்டாங்க. ஏற்கனவே 8 மேட்சில் ஜெயிச்சு 16 புள்ளிகளோட குஜராத் டைட்டன்ஸ் டீம் பிளே ஆஃபுக்கு வந்துட்டு தகுதி பெற்றுட்டாங்க. ஆனால் 14 புள்ளிகளோட இருக்கிற பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் இந்த மேட்சில் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் போகிறத பற்றி நினச்சி பார்க்கவே முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் நேற்று மேட்சில் விளையாண்டாங்க. டாஸ் ஜெயிச்ச குஜராத் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. அதன்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன குஜராத் டீம் 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடின விருத்திமான் சாகா 22 பந்துகளில் 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராகவே ஆன ஹர்திக் பாண்டியா 47 பந்துகளில் 62 ரன் ஸ்கோர் பண்ணி கடைசி வர அவுட் ஆகாமல் இருந்தார். அவரோட இன்னிங்ஸில் ஒரே ஒரு சின்ன குறை மட்டும்தான், ஸ்டார்டிங்லேருந்தே ஹர்திக் பாண்டியா எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவருக்கு ஒரு பெரிய சிக்ஸர் அப்படிங்கிறது கடைசி வரை கிடைக்காமே இருந்தது. அடடா, மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருந்த ஹர்திக் பாண்டியா என்னடா குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு வந்தோன்னே காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சுற்றி இருந்த ரசிகர்கள் எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 168 ரன்களை ஸ்கோர் பண்ணுறதுக்கு டேவிட் மில்லர் அடித்த 34 ரன்னும் மேத்யூ வைட் அடித்த 16 ரன்னும் ரஷீத் கான் அடித்து கடைசி நேரத்தில் வந்து ரஷீத் கான் அடித்த 19 ரன்னும் ரொம்பவே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அந்த மேத்யூ வைட் அவுட் ஆனதெல்லாம் ஒரு சின்ன சிக்கல். மேத்யூ வைட்டுக்கு அம்பையர் எல்பிடபிள்யூ அவுட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மேத்யூ வைடும் ரிவ்யூ கேட்டார். ரிவ்யூவில் பார்க்கும்போது அல்ட்ரா எஜில் எந்த சவுண்டுமே வரலை. ஸோ அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் அம்பையர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனா அதுல இருக்க ஒரே சிக்கல் என்னன்னா, பந்து மேத்யூ வைட்டோட பேட்டை கிராஸ் பண்ணும்போது லைட்டாக கீழே இறங்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அது எப்படிப்பா, காற்றுல வந்துட்டு இருக்க பால் தானாக இறங்கும், பேட்டில் பட்டிருந்தா தானே இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. இது ரொம்பவே தெளிவாக மேத்யூ வைட்டுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் ரொம்ப இமீடியட்டாக ரிவ்யூ கேட்டார். ஆனால் தேர்ட் அம்பையர் அல்ட்ரா ஏஜ் வரலையே அப்படின்னு சொல்லி அவுட்டு கொடுத்துட்டாரு. இதனால் செம்ம காண்டான மேத்யூ வைட்டு திட்டிக்கிட்டே போய் பெவிலியனில் போய் பேட்டெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருந்தார். ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் அந்த 168 ரன்னை குஜராத் டீம் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேப்பா, 169 ரன் அடித்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபுளான டார்கெட்டோடு தான் நேற்று செகண்ட் இன்னிங்ஸில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் இறங்கினாங்க. அந்த டீமுக்கு ரொம்ப நாளாகவே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சரியாகவே செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ரொம்ப நாள் வருத்தமாக இருந்தது. நேற்று வந்துட்டு வழக்கம் போல் டூப்ளெஸிஸும் நம்ம கிங் கோலி இறங்கினாங்க. ஆனால் நேற்று நம்ம கிங் கோலிக்கு லக்குனா லக்கு அப்படி ஒரு லக்குப்பா, ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 அவுட் சான்ஸ் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகி போச்சு. அவரும் நேற்று பயங்கர எனர்ஜியோடு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக விளையாட ஆரம்பித்தார். ஒரு பக்கம் கோலி அடி அடி நடிக்க, இன்னொரு பக்கம் பொறுமையாக நின்று டூப்ளெஸிஸ் ஆட, கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டுக்கு மட்டுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் 115 ரன் ஸ்கோர் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்த டூப்ளெஸிஸ் 38 பாலில் 44 ரன் ஸ்கோர் பண்ண நிலையில் ரஷித் கான் பாலில் பாண்டியா கிட்ட கேட்ச் ஆகி வெளியே போயிட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் விளையாடிக்கிட்டு இருந்த கோலியோட அந்த எனர்ஜிங்கிறது குறைஞ்ச மாதிரியே தெரியல. என்னையானா நிறையா மேட்ச்சில் டக் அவுட் ஆகி வெளியே எடுப்பீங்க அப்படின்னு ஒரு பயங்கர காண்டில் இறங்கி ஆடின மாதிரி தான் இருந்தது. நேற்று அப்படி ஒரு வெறி பிடிச்சத்தனமாக ஆடிக்கிட்டு இருந்தார் கோலி. அவர் போட்டு வெளு வெள்ளு வெளுக்க இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்டத்தட்ட 54 பந்தை ஃபேஸ் பண்ண கோலி 73 ரன் ஸ்கோர் பண்ணார். அவர் அடித்த அந்த ஸ்கோர் தான் அந்த டீமை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இப்படி பல நாள் தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருந்த கோபம் வெறி வித்தை எல்லாத்தையும் இருகொண்டு வெளிக்காட்டி கொண்டிருந்த கோலியோட விக்கெட்டை ரஷித்கான் தான் தூக்குனாரு. ரஷித்கான் வாழை இறங்கி அடிக்க போய் மேத்யூ வைட் கிட்ட ஸ்டம்பிட் ஆகி கோலி வெளியே போனார். அடுத்து வந்த மேக்ஸ்வெல்லும் அப்படியே பொறுமையாக ஸ்டெடியாக நின்று பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீமை ஜெயிக்க வச்சார். 18 பந்துகளை ஃபேஸ் பண்ண அவர் 44 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருந்தார். 18.4 ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்து 170 ரன்களை ஸ்கோர் பண்ணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் குஜராத் அணியை வீழ்த்துறாங்க. குஜராத் தரப்பில் ரொம்ப சூப்பராக பவுலிங் பண்ண ரஷீத் கான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொம்ப அற்புதமான இன்னிங்ஸை விளையாடின கேப்டன் கோலி 73 ரன்களை ஸ்கோர் பண்ணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்ததுக்காக அவருக்கு ஆட்டநாயகன் விருதை பரிசாக கொடுத்தாங்க. இந்த வெற்றியின் மூலமாக 16 புள்ளிகளோட பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க. ஆனால் பிளே ஆஃப் போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு குட்டி சிக்கல் இருக்குது. என்னென்னா, நாளை கழித்து நடக்க போகிற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் டீமும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமும் விளையாடுறாங்க. இந்த போட்டியில் மட்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரன் ரேட் அடிப்படையில் அவங்க 4வது இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த டீம் தான்
பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். ஸோ பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீம் இவங்க இந்த மேட்சை வின் பண்ணதோட முடியலை. நாளை அன்னைக்கு டிவி முன்னாடி குத்த வச்சு உட்கார்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தோத்துருவாங்களா ஜெயிச்சிருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கிடைக்க போகிற முடிவு தான் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் டீமோட முடிவாக இருக்க போகுது. இன்னைக்கு ஐபிஎல்ல தமிழ்நாட்டு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் மோத போகிறாங்க. இந்த சீசன் முழுக்கவே அடிபட்டு மிதிபட்டு கடிபட்டு எல்லா இடத்துலையும் புண்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இந்த ஐபிஎல் சீசனோட கடைசி மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் கூட மோத போகிறாங்க. ஸோ கடைசி மேட்ச்சு, இந்த மேட்ச்லேயாவது கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்கும் கடைசியாக வாயில் கொஞ்சோண்டு ஸ்வீட்டு வச்சு விட்ட மாதிரி கடைசி மேட்சை ஜெயிப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மேட்ச்சில் ஜெயித்தாங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு பயங்கர ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மேட்ச்சில் ரொம்ப சூப்பராகவே விளாட தான் பார்ப்பாங்க. அவங்க ஏற்கனவே 16 புள்ளிகளோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியாச்சு. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக எல்லாருமே சூப்பர், பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி. ஆரஞ்சு கேப்பையும் அவங்க தான் வச்சுருக்காங்க, பர்பிள் கேப்பையும் அவங்க தான் வச்சுருக்காங்க. இப்படி எல்லா கேப்பையும் அவங்களே வச்சு ஒரு பட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் ஜெயிக்கிறாங்களா இல்லை ராஜஸ்தான் டீம் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.